வாங்க யா வாங்க, வெல்கம் 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 அதே வெல்கம். மாதிரி நான் சூரிய யோகம் பண்ணும்போதுமே என்ன கண்ணை மூடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே முதுகு தண்டு அப்படியே உயரமா நான் அப்படியே கைட்டா வானம் வரைக்கும் போன மாதிரி தெரியுது ஐயா. கண்ணை மூடி செஞ்சுக்கிட்டு போது அதே மாதிரி நான் வாட்டர் டைட் என்ன சொல்லுங்க. வீட்டுல வெளில பண்ணுவீங்களா, எங்க பண்ணுவீங்க சூரிய யோகம், எங்க பண்ணுவீங்க உட்காந்து? நான் வந்து மதுரையில மாரியம்மன் தெப்பக்குளம் இருக்கு இல்லைங்கய்யா, அங்க போய் நான் டெய்லி சூரியனே பாப்பேன். வீட்டுல தெரியாது, ரெண்டு பக்கமே பில்டிங் உயரமா இருக்கும். டெய்லி காலையில 5:30 எல்லாம் போயிருக்கையா, போயிட்டு அந்த தியாகராஜா காலேஜுக்கு பின்னாடி அந்த ரோடு இருக்கும், அதுல யாரும் பஸ் எல்லாம் போகாது, அங்க போய் உட்காந்தாங்கய்யா பண்ணுவேன். பண்ணும்போது எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்கய்யா. இங்க மரத்துல கிளிகள் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்குங்கய்யா. அந்த நான் இந்த சூரியயோகம் மூச்சு பயிற்சி பண்ணும்போது பயங்கரமா கத்துங்கய்யா, ஒரு 100 கிளி போல. இது பண்ணி முடிச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் உட்காந்துருப்பேன், அப்புறம் சவுண்டே இருக்காது. அந்த மூச்சு பயிற்சி பண்ணும் போதும் இந்த சூரியவங்க பண்ணும் போதும் நான் ஹைட்டா ஆகி அப்படியே வானம் வரைக்கும் நான் வளர்ந்துருக்கேன் மாதிரி தெரியுதுங்கய்யா எனக்கு. அது அது என்னதுங்கய்யா? அதாவது இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் மிராக்கல்ஸ், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இது போல சில சம்பவங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். சில அந்த நேரம் நடுத்தண்டு அப்படியே உயரமாயிட்டே இருந்து அப்படியே நான் வானம் வரைக்கும் போன மாதிரி தோணுங்கய்யா. அதே போல நான் வந்து இந்த வாட்டர் டைட், ரெண்டாவது வாட்டர் டைட் இருக்கும் போது சூரியனை போய் பார்க்கும்போது காலையில 6:00 பார்க்கும்போது நானும் எங்க பாப்பா வந்து டெய்லி போவோம். ரெண்டாவது தடவை வாட்டர் டைட் நைட்டு 2 மணி கூட எந்திரிச்சு சாப்பிட்டாலும் ரெண்டாவது தடவை ஒரு வாட்டர் டைட்னா அது என்ன வாட்டர் டைட்? 16 நாள்ல ஃபர்ஸ்ட் 16 நாள் 5 நாள் இருந்தேங்கய்யா, அடுத்து 16 நாள் 5 நாள் இருந்தேங்கய்யா. அது அப்ப நான் அப்ப இருக்கும்போது பாப்பாவும் என் கூட வந்தாங்க, அவங்களும் 10 நாளுமே வாட்டர் டைட் இருந்துச்சுங்கய்யா. அப்ப போய் நம்ம நாங்க சூரியன் நிக்கும் போது சூரிய அப்படியே பக்கத்துல வந்துச்சுங்கய்யா, அப்படியே வந்து எனக்குள்ள அப்படியே ஒளி உள்ள போச்சுங்கய்யா. ஒளி ஒளி போய் அப்படியே கொஞ்ச நேரம் ரெண்டு கண்ணுமே சூரியன் மாதிரி ஆகி ஒரு 5 நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்கய்யா. அதே நான் சரி நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் இந்த பாப்பாட்ட கேட்டேன், அதுக்குமே அப்படிதான் இருந்துச்சா எங்க பாப்பா சொன்னிச்சு. எனக்கு அப்படிதாமா இருந்துச்சு. நம்ம அந்த வாட்டர் டைட் இருக்கும்போது நீங்க சொல்லுவீங்க இல்லையா, பஞ்ச பூதங்களையும் நம்ம நல்லா உணரலாம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, இருந்துச்சுங்கய்யா. நல்லா உணர்ந்தேங்கய்யா நான். முந்தையெல்லாம் எனக்கு உடம்பு ரொம்ப கனமா இருக்குங்கய்யா, இப்ப வந்து ரொம்ப லேசா இருக்குங்கய்யா. நம்ம அந்த டயட் நம்ம இயற்கை உணவு ஃபாலோ பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் நல்லா ரசிச்சு ரசிச்சு செய்யறேங்கய்யா. நீங்க சொல்லி கொடுத்தத ரசிச்சு ரசிச்சு மிகைப்படுத்தி நீங்க சொல்லுவீங்கல்ல, இறைத்தன்மையோட நீங்க மெதுவா நல்லா சமைச்சீங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அதை எல்லாம் பையன் பாப்பா எல்லாம் நான் செஞ்சு வச்சேன்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிடுங்கய்யா. என் பையனுக்கு ரொம்ப வாழைப்பழ பேடானா ரொம்ப பிடிக்குங்கய்யா. டெய்லி அவனுக்கு காலைல காலைல வாழைப்பழ பேடாதாங்கய்யா. இப்ப வீட்டுல இப்ப அவங்க 3 பேருமே எங்க வீட்டுக்காரவங்க பாப்பா தம்பி 3 பேருமே காலையில இயற்கை உணவு தாங்க எடுத்துக்கிறாங்க. ஃப்ரூட் சாலட் தான் சாப்பிடுவாங்க. மத்தியானம் ஒரு நேரம் சமைச்ச உணவு. பாப்பா நைட் சாப்பிடாதுங்கய்யா, பாப்பா நைட் சாப்பிடறது இல்ல. இதுவே போதுமே, வாழ்க்கை முழுக்க அருமையா இருக்கலாமே. இன்னும் எங்க வீட்டுக்கார மட்டும் மாத்த முடியலங்கய்யா, காலையில மட்டும் சாப்பிடுறாங்க இயற்கை உணவு, மத்தியானம் சமைச்சு நைட்டு சாப்பிடுறாங்கய்யா. சாப்பிடாதீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கய்யா. மாறுவார் மாறுவார், கொஞ்சம் கொஞ்சமா மாறுவார். ஆனா இப்ப உங்களை பாக்கணும்னு அவங்க ஆர்வமா இருக்காங்க. நான் காலையில காலையில என்ன செய்வேன், 5 மணி 5:30 எல்லாம் உங்க ரெக்கார்ட போட்டு விட்டுருங்கய்யா, ஹோம் தியேட்டர்ல போட்டு வீடு ஃபுல்லா கேக்குற மாதிரி. அப்ப உங்களுக்கு காலையில கேட்டுக்கிட்டே இருக்குமானா, ஐயா ஒரு நாளைக்கு சந்திக்கணும் கோயிலா, நானும் ஒரு நாளைக்கு நான் ஐயா போய் நேரம் பாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இன்னர் மைண்டுக்கே 4 பேருமே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதே நான் மட்டும் வரலான்னு இருக்கீங்கய்யா, அடுத்து போய்க்கிடுவோம் அப்படின்ட்டாங்க. நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு அந்த 3 நேரம் போய் சந்தி 3 நேரமே போய் இந்த சூரியனை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாள் நான் போய் சூரியனை சூரிய உதயத்தை பார்த்துட்டு கத்திட்டேங்கய்யா ரோட்ல நின்று, அப்படியே ரெட் கலர்ல பால் மாதிரி வரவும் மயன் அண்ணா கூட இங்க பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குடா, இவ்வளவு நாள் நம்ம வாழ்நாள் அப்புறம் வேஸ்ட் பண்ணிட்டேன்டா, ஏமா ரோட்ல இருந்து இப்படி கத்திரிக்க அப்படின்னு அவங்க கூட சொன்னாங்க. எனக்கு அப்படி சந்தோஷத்துல ரொம்ப கத்திட்டேங்க. இங்க பாரு நம்ம இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு போய் தெண்டலையானால இப்ப நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி நான் பாலத்துல நின்றுதான் சூரியனை பாப்பேங்கய்யா. பார்க்கும் போது எல்லாருமே பாப்பாங்க, வாக்கிங் போவாங்க. நான் பாப்பா தம்பி நிக்கும் போது எதுக்கு இந்த அம்மா ரோட்லயே நின்றுட்டு இருக்கு அப்படின்னே பாத்துட்டு, அப்ப 2-3 பேர் பெரியவங்களை என்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, எதுக்குப்பா இங்கே இந்த பாலத்திலே எதுக்குப்பா நிக்கிற அப்படின்னு. நல்ல இது அருணோதயம் பார்க்கறதுக்காக நிக்கிறேன் சரி சரி. இப்ப பாத்தா என்னை பாத்துட்டு எல்லாருமே நின்று அருணோதயத்தை பாத்துட்டு போறாங்கய்யா, அது ரொம்ப சந்தோஷங்கய்யா. மதுரை தெப்ப குளத்துல ஒரு கூட்டம் சேர்த்துட்டீங்க. கூடிய சீக்கிரம் இப்ப வந்து சூரியன் கட்சினே தனியா ஒரு கட்சி ஆரம்பிப்பீங்க போல இருக்கு, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு கூட்டம் சேருது இப்ப உங்களுக்கு மதுரையில. இல்ல ஆச்சரியமா பாக்குங்க, எதுக்கு நிக்கிறாங்க ரோட்ல, எதுக்குமா நிக்கிறேன், ஆட்ட பாக்குறியா அப்படிங்க. இல்ல இல்ல நான் சூரியனை பாத்துதான் நிக்கிறேன். ஓஹோ அவர் வர ஃபர்ஸ்ட் வரையிலே ஃபர்ஸ்ட் என்ட்ரியவே நீங்க பாக்கணும்னு நிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி கேள்வி வச்சு போறாங்கய்யா.
நான் நிக்கிறத பார்த்து எல்லாரும் நின்று பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அவங்க நாள எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எல்லாம் வாக்கிங் போவாங்க, எல்லாம் செய்வாங்க, இயற்கையா வரக்கூடிய தரிசனங்களை விட்டுருவாங்க, மிஸ் பண்ணிடுவாங்க எல்லாருமே. ஆமாங்க, எனக்கு அதாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இயற்கையில நீங்க சொல்லிருக்கீங்களங்க, இயற்கையே உங்களுக்கு எல்லாமே இருக்குப்பா உடம்பு நல்லாகிறதுக்குன்னு. அப்ப இவ்வளவு நாள் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்குமே, இயற்கையே நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கு, எதுவுமே தெரியாம நாலு செவத்துக்குள்ள இருந்திருக்குமே அப்படின்னு நான் அதை நினைச்சு நினைச்சு பாப்பேங்க. அது நீங்க எல்லாமே செஞ்சு பார்த்து எங்களுக்கு இதை நீங்க டயட்டா கொடுக்கறதுன்னா ரொம்ப, அது ஆன்லைன்ல நடத்தி நாங்க இவ்வளவு தூரம் நல்லா வந்துருக்கோம்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நல்லது நல்லது, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த இயற்கை குளியல் குளிக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்குங்கய்யா. நம்ம அந்த நல்லா தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கும் போது நம்ம உடம்பு, இப்ப என் உடம்பே நான் ரசிக்கிறேங்கய்யா, நல்லா இருக்குங்கய்யா, ஸ்மூத்தா இருக்குங்கய்யா. நான் இப்ப வெயிட் 13 கிலோ குறையவும் எல்லாரும் சொல்றாங்க உங்க பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்கய்யா. எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் போன வர, எங்க அண்ணன் ஒய்ஃப் சொல்லுச்சு, அண்ணி 17 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்த மாதிரி இருக்கீங்க, நீ என் கல்யாணத்தப்ப இருந்த மாதிரி அப்படின்னு நினைச்சீங்கய்யா. நேத்து நான் வாசல்ல கூட்டிக்கிட்டு இருந்தேங்கய்யா, அந்த மாடிக்கு பொண்ணு மாடிக்கு போச்சு, மாடிக்கு ஒரு நர்ஸ் வருவாங்க, நான் கூட்டிக்கிட்டு பின்னாடி வந்து பிரியா பிரியான்னு கூப்பிட்டாங்க எங்க பொண்ணுன்னு நினைச்சு. நான் திரும்பி பார்த்தோன்னே ஐயோ நான் உங்க பொண்ணுன்னு நினைச்சேன், என்னக்கா இப்படி விளைஞ்சிட்டீங்க, உங்க பொண்ணு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுங்கய்யா. நல்லது நல்லது, அதாவது உடம்புல கவனம் கொடுத்து நீங்க ஆரோக்கியப்படுத்திருக்கிறீங்க, பாக்குறவங்க சொல்றாங்க உங்களுக்கு நல்ல நல்ல ஃபீட்பேக் தர்றாங்க. ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் நல்லா செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப உங்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையால முடிக்க முடியாதுங்கய்யா. சந்தோஷம், நல்லது நடக்கட்டும், நல்லது நடக்கட்டும், நம்ம நாலு நல்லது பண்ண இருக்கோம், நல்லது பண்ணுவோம்மா, சந்தோஷம்மா. நன்றிங்கய்யா. சூப்பர், வெரி குட், எக்ஸலண்டா நீங்க வந்து குணமாகி காமிச்சிருக்கீங்க, வெரி குட் வெரி குட். அதுவும் என்ன சொல்றாங்க, ஊரு உங்க பொண்ணு மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வாழுங்க வாழுங்க. இந்த பயிற்சி எல்லாமா நீங்க வந்து 40 கோடி ரூபா கொடுத்தாலும் குணமாகாது. இது வந்து எல்லாருக்குமே குணமாகுது, நல்லது நடக்குதுன்னா எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் பாருங்களேன், உங்களுக்கு குணப்படுத்திக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு இந்த டயட் எல்லாம் புதுசு புதுசாக கொடுத்து எப்படியாவது குணப்படுத்தணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. உங்கள் லீடர்கள்லாம் பாருங்க, குரூப்பில் ஒரு தலைவர் இருக்கிறாங்க, ஒரு தலைவர்களும் எல்லாருமே தானாக இன்ட்ரெஸ்டாக வந்தவங்க தான். இந்த குரூப்பை நடத்தணும், உங்களை குட் மார்னிங் பண்ண வைக்கணும், நீங்கள் ஒரு நேரம் இயற்கை ஒன்று சாப்பிடணும், உங்களுக்கு போன போட்டு எப்படியா சாப்பிட வைக்கணும்னு அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. எல்லாருமே பாருங்கள், நம்ம எல்லோரும் கூடியிருக்கிறது எதில் கூடியிருக்கிறோம்னா தானாக வந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் கூடியிருக்கிறோம். நீங்கள் இப்போ 50 கோடி ஒரு தட்டை கொடுத்து எனக்கு இடையா குறை அப்படின்னா பணத்துக்காக தான் குறைக்க முடியும். பணத்துக்காக குறைக்கிறது வேலை செய்யாது, அது வாய்ப்பு இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மருத்துவமும் வேலை செய்யறதுக்கு முதல் காரணமே என்னென்னா எல்லாம் பணத்துக்காக நடக்கிறதுனால தான் அது எதுவுமே குணமாகலை. அக்கறையின் பேரில் இல்லை, நாமளே கொண்டு போய் காசு கொடுத்தாலுமே 3 லட்சம் கொடுத்துட்டான் இடம் குறைக்க, அவங்க குறைச்சிருவாங்க அப்படின்னு அவங்க குறைச்சிருவாங்கன்ட்டு தான் நம்ம இருப்போம். நம்ம தான் 3 லட்சம் கொடுத்துருக்கோம்ல, 3 லட்சம் கொடுத்தாச்சு அது அவங்க பொறுப்புன்ட்டு நாம இருப்போம். இங்கே அப்படி கிடையாது, இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் குணமாக முடியும். அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், ஒரு தலைவருக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். இப்போ ஒவ்வொருத்தருமே எந்தா சொல்கிறாங்க பாருங்க, போனே சரியா தானா சேர்ந்த கூட்டங்கிறாங்கல்ல, தானா சேர்ந்த கூட்டம்னு சாட் பாக்ஸில் கமெண்ட் வருது. அப்போ தானாக சேர்ந்த கூட்டமாக இருக்கிறதுனால தான் இது வெற்றி, இல்லைன்னா இவ்வளோ பெரிய வெற்றி வரவே வராது. ரம்யாட்ட கேட்போம், என்ன நல்லது நடந்திருக்கு, எப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்போம்.